ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி நடைபெற இருக்கும் 9வது நாடாளுமன்றின் கண்டி அமர்வில் முதலில் சபாநாயகர், பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் பிரதி தவிசாளர் ஆகியோர் தெரிவு செய்யப்படவுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவிப் பிரமாணம் செய்து கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிய நாடாளுமன்றத்தின் சபைத்தலைவராக வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவும், ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவாக அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவும் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அமைக்கப்பட்ட இடைக்கால அரசாங்கத்திலும் இவர்களுக்கு குறித்த பதவி ஒதுக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் 9வது நாடாளுமன்றத்தின் முதற்கூட்டத்தில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் புதிய அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை முன்வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாடாளுமன்றின் கண்ணி அமர்விற்க பிற்பகல் 3 மணிக்கு ஜனாதிபதி தலைமை தாங்கவுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன்போது அரசியலமைப்பின் 33வது பிரிவின் 2வது சரத்திற்கு அமைவாக புதிய அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கை ஜனாதிபதியால் படிக்கப்படவுள்ளது. அதேநேரம் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க வெளியிடப்பட்டுள்ள சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றி புதிய நாடாளுமன்றம் கூட்டப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.